ஸோ இந்த கதை எல்லாமே நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முக்கியம் கிடையாது. வரலாற்றை சொல் அறிவொளியின் பகுத்தறிவிற்கான விளைவாகும். ஃப்ரெஞ்சு புரட்சி 1789 விளைவாகும். ஃப்ரெஞ்சு புரட்சியாளர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்துக்காக பாடுபட்டனர். பிரெஞ்சு புரட்சியின் போது சிந்தனைகள் இங்கிலாந்து எழுத்தாளரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் மக்களாட்சி மற்றும் தனி மனிதனுக்கான பிரெஞ்சு புரட்சியினால் தாக்கத்தினால் உள்ளாயினர். தொழில்மயமாக்கலின் விளைவாகும். இயற்கை மற்றும் எளிமைக்கான இயக்கம். இதெல்லாமே வரலாற்றை சொல். இது சுதந்திரத்துக்கான பொருள் விளக்கம். சுதந்திரம் என்பது லிபர் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவாகிறது. ஆங்கிலத்தில் கட்டுப்பாடு இல்லாதது என்றும் பொருள் பெறுகிறது. இந்த லிபர் என்கிற வார்த்தைக்கு தண்டனை இல்லாத என்று பொருள் உள்ளது. மனிதர்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பிற்குரிய சூழ்நிலையை நிர்வகிப்பதே சுதந்திரம் ஆகும். நிறைய சொல்லியிருக்காங்க சுதந்திரம் தொடர்பான அறிஞர்களின் கருத்துக்கள். சுதந்திரம் என்பது தகுதியான மகிழ்ச்சியையும் மற்றும் வேலையையும் அனுபவிப்பதற்கு உண்டான நேர்மறையான சக்தியாகும். சொன்னதே கெட்டல். சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்கள் ஆளுமைத்தன்மையின் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களை வெளிப்படுத்துவதாகும். சொன்னது G.D.H. கோல். சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது. சொன்னது மகாத்மா காந்தி. உரிமைகள் இல்லாமல் சுதந்திரம் கிடையாது. ஏனெனில் உரிமைகள் இல்லாத சூழ்நிலையில் குடிமக்கள் அனைவரும் ஆளுமைத்தன்மையின் தேவைக்கு அவசியமற்ற வெறுப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மக்களாவர்கள். சொன்னது ஹச்ஜே லாஸ்கி. இந்த லாஸ்கி ஏற்க ஒரு பார்த்துருப்போம். ஸோ ஓகே, இங்கே நிறைய கதை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். மக்கள் எதை கேட்க விரும்பவில்லையோ அதை கூறுவதற்கான உரிமையே சுதந்திரமாகும். இருப்பாங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்கி யாராவது சொல்லியிருப்பார், சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கும் மேலும் சுதந்திரத்தின் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் சுதந்திரத்துக்கு ஆபத்து நிலை உருவாக்கப்படலாம். சொன்னது ஜேம்ஸ் மேடிசன். ஆபிரகாம் லிங்கன் அவர் பற்றி கொடுத்துருக்காங்க. சுதந்திரத்திற்கான சரியான வரையறை இதுகாரும் இவ்வுலகத்தில் எழுதப்படவில்லை. மேலும் அமெரிக்க குடிமக்களுக்கு தற்சமயம்தான் அந்த வரையறை தேவைப்படுகிறது. நாம் அனைவரும் சுதந்திரத்தை அறிவித்திருக்கிறோம். ஆனால் நாம் உபயோகப்படுத்தும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுவல்ல. ஒரு செம்மறியாட்டின் கழுத்தை பிடித்திருக்கும் ஓனையை மேய்ப்பவன் துரத்தடைகிறான். அதற்காக அந்த செம்மறியாடு அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறது. ஆனால் அந்த ஓனாயும் அவனை சுதந்திரத்தை ஒழிப்பவன் என குறை கூறுகிறது. ஏனெனில் குறிப்பாக அந்த ஓனைக்கும் கருப்பு செம்மறியாட்டிற்கும் சுதந்திரம் தொடர்பான ஒத்த கருத்துக்கள் அமைவதில்லை. இதே போலவே தான் மனித இனத்திற்கு இடையே தற்போது சுதந்திரத்தை பற்றிய வேறுபாடுகள் உள்ளன என சொன்னவர் யாருன்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடண்ட் ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பார். ஒரு பெரிய டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம பார்க்க வேணாம். அடிப்படை சுதந்திரத்தை சிறிய அளவிலான தற்காலிக பாதுகாப்பிற்காக யாராலும் துறந்தாலும் அவர்கள் சுதந்திரமாக அல்லது பாதுகாப்பு கிடைப்பதற்கு தகுதியற்றவர்களாவார்கள். சொன்னவர் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லைன். குறியீட்டு பொருள். சுதந்திர தேவி சிலைக்கென்று ஒரு குறிக்கோள் உள்ளது. அது விடுதலையை பற்றி உலகளாவிய நினைவூட்டலாகும். அமெரிக்க குடிமக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாகவும் அமைந்துள்ளது. சுதந்திரம் என்பது மனிதர்கள் நோக்கி வருவதல்ல, மாறாக மனிதர்களை சுதந்திரத்தை நோக்கி எழுச்சி கொண்டு செல்ல வேண்டும். மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காக சிரமப்பட்டு பெறப்படுகிற சுதந்திரம் ஓர் ஆசீர்வாதமாகும். புதுதில்லி மத்திய செயலகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அமைப்பதிர்வாதம் என்பது ஒழுங்கற்ற தன்மையோ அல்லது குழப்பமான நிலையோ அன்று, மாறாக அடக்குமுறையிலான மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தின் ஏகபோக ஆற்றல் அதிகாரத்திலிருந்து சுதந்திரம் பெறுவதாகும். சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை. சொன்னவர் வந்து ஜான் லாக். பூமியில் இறைவனின் ஆட்சியை
அரசு எனப்படுகிறது. மேலும் சமூக நீதியின் உறுப்பாக நன்னெறி மேலான வெளிப்பாடாகவும் அரசு விளங்குகிற சொன்னல் ஹெகல். மக்களாட்சி சுதந்திரத்தை இருப்பாங்க. ஓர் நிலையான இராணுவத்தை விட கல்வி என்பது சுதந்திரத்தின் சிறந்த பாதுகாவலன் சொன்னது வந்து எட்வர்ட் எவ்ரட் அவர் சொல்லியிருப்பார். அதே கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் இறையாண்மை என்ன, சமதர்மம் என்ன, அதுக்கடுத்து மதசார்பு என்ன, மக்களாட்சி என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஷார்ட்டாக பார்த்துடலாம். பிரியம்பல்னு சொல்கிறது அதாவது முகவுரை, இதுதான் முகவுரை. என்ன இருக்கும்னா, இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றின் தகுதி மற்றும் வாய்ப்புகள் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை உவங்க செய்வதற்கு அரசியமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26 நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசியமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம். ஸோ மக்களே, இந்திய மக்கள் அவங்களுக்கான அரசியமைப்பை எழுதிக்கிட்ட மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இறையாண்மை. இறையாண்மை என்பது தான் என்னென்னா, உள்நாட்டு விவகாரங்களிலும் வெளிநாட்டு விவகாரங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய மேலான உரிமை மக்களிடம் மட்டுமே இருக்கிறது. எந்த வெளிப்புற அதிகார அமைப்பும் இந்திய அரசாங்கத்திற்கு ஆணையிடும் அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு இருப்பாங்க. அதை இறையாண்மைக்கு மீனிங். சமதர்மம்னா மக்களுக்கு தேவைப்படும் வளங்களை மக்களை உருவாக்கவும் அவற்றை சமமாக பகிரவும் சமுதாயத்தில் உள்ள உரிமைகள் உரிமையாகும். அரசாங்கமானது நிலம் மற்றும் தொழில் சார்ந்த உரிமையை ஒழுங்குபடுத்தி சமூக பொருளாதார சமத்துவமையை குறைக்கிறது. மதசார்பின்மை, எந்த மதத்தை வேண்டுமானால் பின்பற்றக்கூடிய முழுமையான சுதந்திரம் குடிமக்களுக்கு உண்டு, ஆனால் அலுவல் மதம் என்று ஒன்று இல்லை. அரசாங்கம் அனைத்து மதங்களும் நம்பிக்கையும் சமுதாயத்தையும் சமமாக மரியாதையுடன் பாவிக்கும் தன்மை படைத்தது. மக்களாட்சி, இவை அரசாங்கத்தில் மக்கள் சமமான அரசியல் உரிமைகளை அனுபவிக்கவும் தங்களின் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கவும் பொறுப்புடன் அவர்களை செயல்பட வைக்கவும் ஏதுவான முறை மக்களாட்சி ஆகும். அரசாங்கம் சில அடிப்படை விதிமுறைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. குடியரசு, அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டும் தவிர வாரிசுரிமை அடிப்படையில் அல்ல. நீதி, குடிமக்களை சாதிய மதம் மற்றும் பாலின அடிப்படையில் பாகுபடுத்துவது தவறாகும். சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அனைத்து மக்களின் நலனுக்காகவும் முக்கியமாக பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக உழைக்கவும் செயல்படவும் வேண்டும். சுதந்திரம், குடிமக்களை சுதந்திரமாக சிந்திக்கவும் எண்ணங்கள் வெளிப்படுத்தவும் எண்ணியபடி நடவடிக்கைகளில் ஈடுபடவும் நியாயமற்ற கட்டுப்பாடுகள் கிடையாது. சமத்துவம், சட்டத்தின் அனைவரும் சமம். பழமையான பாரம்பரிய ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட வேண்டும். அரசாங்கமானது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சகோதரத்துவம், நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் அங்கத்தினர்கள் போல சக மனிதர்களையும் பாவித்து நடந்து கொள்ளுதல் வேண்டும். சக குடிமகன் யாரையும் தாழ்வாக பாவிக்கக்கூடாது. இந்திய மக்களாகிய நாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்திய அரசமைப்பானது மக்களால் தங்களின் பிரதிநிதிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு இயற்றப்பட்டதாகும். இதே மக்களுக்கு அரசரோ அல்லது வேறு அந்நிய சக்திகளோ தரவில்லை. இல்லை, அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமை என்னென்னா, சமத்துவ உரிமை மொத்தம் 7 இருக்கும். 7 ஒன்று சொத்துரிமை வந்து எண்ணிக்கிட்டாங்க 1978. இப்போ 6 தான் இருக்குது. சாரி, என்னென்னா சமத்துவ உரிமை ஆர்டிக்கிள் 14-12 வரை சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து சுதந்திர உரிமை ஆர்டிக்கிள் 19-22 வரலும். சில இடத்துல ஷரத்துன்ட்டு இருக்கும், சில இடத்துல பிரிவுன்ட்டு இருக்கும், சில இடத்துல சட்டப்பிரிவுன்ட்டு இருக்கும், இங்கே உறுப்புன் இருக்குது, எல்லாமே ஒன்று தான். இங்கிலீஷில் ஆர்டிக்கிள், சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23-24, மத சுதந்திர உரிமை 25-28, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, கல்வி கலாச்சார உரிமையில் வரும் 29-30. 31 சுதந்திர 31 தான் வந்து சொத்துரிமை, அதான் டெல்ட் பண்ணிட்டாங்க. அதுபோலாம் 307 வச்சுட்டாங்க, சட்ட உரிமை வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கடுத்துக்கு வந்து அரசமைப்பு பரிகார உரிமைகள் உறுப்பு 32-35. இது எல்லாமே இந்த ஆறுமே வந்து அடிப்படை உரிமைகளாக சொல்லப்படுது. மண்டல என்ன சொல்லியிருக்காருன்னா, வறுமை என்பது விபத்து அல்ல, அடிமைத்தனம் மற்றும் நிறைவேறி போன்றவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையாகும். இவை மனிதர்கள் நடவடிக்கை மூலம் களையப்பட வேண்டும். சொன்னவர் யாருன்னா, நெல்சன் மண்டேலா. இங்கிலாந்து சட்ட நிபுணரான ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தினை 19 நூற்றாண்டில் மேலும் பிரபலப்படுத்தியவர் ஆவார். யார் ஏவி டைசி?
முற்கால தத்துவ ஞானிகளுக்கு சட்டத்தின் ஆட்சி என்னும் சொற்றொடர் அறிமுகம் இல்லாவிட்டாலும் அக்கருத்தாக்கத்தினை அரிஸ்டாட்டில் என்னும் ஞானி சட்டமே ஆளுகை புரிய வேண்டும் என எழுதியதை காணலாம். குடிமக்கள் தூய உணர்விலான உத்வேகமானது சட்டத்தின் வார்த்தைகளை விட குறைவுபடினும் அதுவே அவர்களுக்கு மிகவும் உண்மையாகும், உண்மையான பாதுகாப்பாகும். சொன்னது யாருன்னா லாஸ்கி. ஸோ லாஸ்கி நிறையா சொல்லியிருப்பார், என்ன என்ன பார்த்துக்கணும் கரெக்டாக. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.